வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்து மதத்தின் கீழ் உள்ள ஏழு புனித நகரங்களில் ஒன்றாக கருதப்படும் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு தங்கள் ராஜ்யத்தை நிறுவிய பல்லவ வம்சத்தினருக்கு இக்கோயில் கட்டுமானம் பெருமை அளிக்கிறது. காஞ்சியில் பேரரசர் நரசிம்மவர்மரின் கீழ் தமிழ் ஆந்திரா மற்றும் கன்னட பகுதிக்குள் பல்லவர்கள் வடக்கு மேற்கு மற்றும் தெற்கே தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்திய பிறகு அவர்கள் தங்கள் தலைநகராக காஞ்சிபுரத்தை விரிவுபடுத்த தொடங்கினர். மேலும் பல அற்புதமான கோயில்களை கட்டினார்கள். அதில் ஒன்றுதான் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். கிபி 685 முதல் கிபி 705 வரை கட்டப்பட்ட இக்கோயில் ராஜசிம்ம பல்லவேஸ்வரம் என்று அழைக்கப்படும் முதலாம் நரசிம்மவர்மனால் தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கட்டமைப்பு கோயிலாகும். அவரது மகன் மூன்றாம் மகேந்திரவர்மன் கோவிலின் முன்முகப்பு மற்றும் கோபுரத்தை கட்டி முடித்தார். மரத்தால் கட்டப்பட்ட அல்லது பாறைகளில் வெட்டப்பட்ட கோயில்களைப் போல் அல்லாமல் காஞ்சி கைலாசநாதர் கோவில் மணற்கற்களால் கட்டப்பட்ட முதல் கோயிலாக உள்ளது. அந்த காலத்தில் போர்களின் போது ஆட்சியாளர்களுக்கு பாதுகாப்பான சரணாலயமாகவும் பெரிய கோவில் செயல்பட்டது. பாதுகாப்பாக தப்பிக்கும் பாதையாக பயன்படுத்துவதற்காக அரசர்களால் ஒரு இரகசிய சுரங்கப்பாதை கட்டப்பட்டது. அது இன்றும் உள்ளது. இந்த கோவில்தான் இந்து கோவிலின் ஆரம்பம் என்றும், அது மட்டுமில்லாமல் உலகத்தில் கட்டப்பட்ட முதல் இந்து கோயில் இதுதான் என்றும் நம்பப்படுகிறது. பிரதான கோயிலை சுற்றி பல சிறு துணை கோயில்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் அழகிய சிறு விமானத்தை கொண்டுள்ளன. கோவிலுக்கு வெளியில் 58 அழகான லிங்கங்கள் இருக்கின்றது. அது ஒவ்வொன்றும் அதுக்கான குறிப்பிட்ட இடத்தில் இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதான சன்னதியில் கருப்பு கிரானைட் கற்களாலான 16 பக்க சிவலிங்கம் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். பிரதான கோயிலும் அதை சுற்றிலும் உள்ள துணை கோயில்களிலும் சுமார் 1300 வருடங்களுக்கு மேற்பட்ட பல்லவர் கால ஓவியங்கள் உள்ளன. இவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்று சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் கந்தர் உள்ள காட்சியாகும். கிபி 14 நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் குமார கம்பனர் காலத்தில் பல்லவர் ஓவியங்கள் மீது புதிய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இவை இரு அடுக்கு ஓவியங்கள் எனப்படுகின்றன. பிரதான சன்னதியில் பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானின் சிற்பங்கள் பல்வேறு நடன வடிவங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. கோவிலின் தெற்கு நோக்கிய சுவரில் சிவபெருமான் அமர்ந்த தோரணையிலும் அமைதியிலும் மிகவும் அழகான உருவம் உள்ளது. இது தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு சுவரில் சிவன் லிங்கோத்பவ வடிவில் இருக்கிறார். மேலும் மண்டப தூண்களில் சிங்கங்களின் சிலைகள் பின்னங்காலிகளில் நிற்கின்ற மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் தூண்களில் பல கல்வெட்டுக்கள் ஆரம்ப கால எழுத்துக்களில் உள்ளன. இது பிராந்திய வரலாறு மற்றும் தமிழ் கோவில் மரபுகளின் கல்வெட்டு ஆய்வுக்கு முக்கியமானது என்று கருதப்படுகிறது. இக்கோயில்களின் சிறப்பாக கருதப்படும் புனர்ஜனனி என்பது கருவறையில் மூலவர் 16 பட்டைகளுடன் லிங்கத் திருமணியாக உள்ளார். கருவறையை சுற்றி அமைந்துள்ள குறுகிய திருச்சுற்று புனர்ஜனனி என்று அழைக்கப்படுகிறது. அதன் உள் மற்றும் வெளிவாயில்கள் குறுகளாக இருந்து தரையில் படுத்தபடியே ஊர்ந்து சென்று மீளும்போது புனர்ஜென்மம் எடுத்த நினைவு மேலோங்கி நிற்கும். இதனை சுற்றி வந்தால் மறுபிறவி இல்லை என்று பொருளாகும். மூலவர் சன்னதி கிழக்கு பார்த்த நிலையில் உள்ளது. மற்ற கோயில்களைப் போல் இல்லாமல் இக்கோவில்களில் சிவனுடைய வாகனம் என்று சொல்லக்கூடிய நந்தி கோவிலுக்கு வெளியில் இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழன் இக்கோயிலுக்கு சென்றதாகவும் பிரகதீஸ்வர கோயிலை கட்ட இந்த கோயிலில் இருந்து உத்வேகம் பெற்றதாகவும் நம்பப்படுகிறது. தற்போது காஞ்சி கைலாசநாதர் கோவில் இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.